சட்டமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 39 தொகுதிகள், புதுச்சேரி என மொத்தம் 40 தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகின்றது. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த பின் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பிரச்சாரம் நிறைவடைந்த பின் தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம் ஊர்வலம் நடத்தக்கூடாது எனவும், தொலைக்காட்சி, ரேடியோ, சமூக வலைதளங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் தேர்தல் விதிகளை மீறினால் 2 ஆண்டு சிறை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் வாக்காளர் அல்லாதவர்கள் இன்று மாலை 6 மணிக்குள் தொகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் உள்ளிட்ட இடங்களில் வெளியாட்கள் யாரும் தங்கக்கூடாது என தெரிவித்திருந்தார்.